வணக்கம், நான் கௌசி. பொதுவாகவே மணிரத்தினம் படம் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடுதான் இந்த படத்தை பார்த்தேன். அது பற்றி இப்போது பேசுவோம். பொதுவாகவே தமிழ் படங்களில் அதிகமாக வெட்டுக்குத்து அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல்தான் இந்த படத்திலும் ஆரம்பத்தில் வெட்டுக்குத்து வந்தது. ஒருவரை முதுகிலே குத்துகின்றார்கள். இதனோடு தான் இந்த படம் ஆரம்பமாகின்றது. அப்போதே எனக்கு இந்த படத்தில் இருந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் இங்கு நடிக்கின்ற நடிகர்கள் கூட்டத்தை பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நிச்சயமாக நிச்சயமாக இந்த படம் நன்றாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏனென்றால் சரத்குமார் ராதிகா கூட்டணியில் இந்த படம் வந்திருக்கின்றது. மணிரத்னம் தயாரித்திருக்கின்ற தனசேகரன் என்பவர் இதை டைரக்ட் பண்ணியிருக்கின்றார். இதிலே ஒரு சிறப்பு, பொதுவாகவே ராதிகா படம் என்று சொன்னால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய மனக்கணிப்பு. அந்த வகையிலே இப்போது ராதிகாவும் சரத்குமாரும் சேர்ந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அது நன்றாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் பார்த்தேன். அதிலே சரத்குமார், ராதிகா, சாந்தனு, ஐஸ்வர்யா ராஜேஷ், விக்ரம் பிரபு, மெடோனா செபஸ்டியான், நந்தா, இந்த கூட்டணியோடு தான் பாலாஜி சக்திவேலும் நடிக்கின்ற இந்த படத்தின் கதை அண்ணன் பாலாஜியை யாரோ முதுகில் குத்தி விட்டார்கள் என்ற காரணத்தினால் கோபமடைந்த சரத்குமார் அந்த குத்தி அவனை கொலை செய்து விடுகின்றார். அந்த கொலை செய்த காரணத்தினால் அவரை ஜெயிலில் கொண்டு போட்டு விடுகின்றார்கள். அந்த கோபத்தில் இந்த பிள்ளைகளை இந்த இடத்தில் வைத்து வளர்த்தால் இந்த பிள்ளைகளும் இப்படித்தான் வளரும் என்ற கோபத்தில் ராதிகா இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு வந்து அங்கே தான் தொழில் செய்து பிள்ளைகளை வளர்க்கின்றார். அந்த பிள்ளைகள் விக்ரம் பிரபுவும் ஐஸ்வர்யா ராஜேஷும். ஐஸ்வர்யா லோயராக படிக்கின்ற விக்ரம் பிரபு பிசினஸ் செய்கின்றார். அந்த பிசினஸ் செய்வது எது என்று சொன்னால் வாழைப்பழ பிசினஸ். அவர் செய்து கொண்டிருக்கின்றார். 16 வருடம் சிறையிலே தந்தை இருக்கின்றார். சிறையில் இருந்து 16 வருடத்தின் பின் சரத்குமார் ராதிகாவுடன் வருகின்றார். இதற்கிடையிலே ராதிகா சரத்குமாரை சந்திக்க போவது, விக்ரம் பிரபு மடோனா செபஸ்டியானுக்கு இடையிலே தொடர்புகள் ஏற்படுவது, ஐஸ்வர்யா சாந்தனுவுடன் பழகுவது, நல்ல சேட்டை விட்டு கலகலப்பாக பழகின்ற காட்சிகள், இவையெல்லாம் மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இந்த சரத்குமார் வெளியே வரும் வரையும் 16 வருடங்கள் அவர் கொலை செய்தவருடைய இரட்டை பிள்ளைகளில் ஒருவரான நந்தா, இரட்டை பிள்ளைகள் நந்தா தான் நடிக்கின்றார், அதிலே ஒருவரான நந்தா எப்போது அவர் வருவார், அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு சைக்கோ போல காத்திருக்கின்றார். அதே போலே சரத்குமார் வருகின்ற போது பிள்ளைகள் அவரோடு ஒட்டாமல் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தந்தை ஜெயிலில் இருந்து வந்தவர் என்ற கோபமும், அதனால் தாய்ப்பட்ட கஷ்டங்கள், சமூகத்திலே அவர்களுக்கு கிடைத்த பெயர்கள், இவை எல்லாவற்றின் காரணத்தினாலேயே அவர்கள் விரும்பவில்லை தந்தையோடு கலைப்பதற்காக. இங்கே சரத்குமார் வந்ததன் பின் பிள்ளைகளுடன் சேர்வதற்கு பலவாறாக முயற்சிக்கின்றார். இந்த நிலையிலே காத்து கொண்டிருந்த நந்தா இவரை லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்கின்றார். ஆனால் அதில் இருந்து சரத்குமார் தப்பி விடுகின்றார். அதன் பின் சரத்குமார் தப்பிவிட விக்ரம் பிரபுவை கடத்தி கொண்டு போய் கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். இந்த நேரம் சரத்குமார் வந்து விக்ரம் பிரபுவை காப்பாற்றி இவரை நல்ல வார்த்தைகள் சொல்லி திருத்துகின்றார். இதுதான் அந்த கதை. தேனி மாவட்டம் வாழை மரத்துக்கு பேர் போன மாவட்டம். அந்த மாவட்டத்திலே தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. வலிமையாக வாழைப்பழங்கள் வருகின்றது, நாங்கள் சாப்பிடுகின்றோம். ஆனால் அதன் வளர்ச்சி, அது எப்படி வருகின்றது என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த படத்தை பார்த்த போது இவ்வாறெல்லாம் தான் வாழைப்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு எங்களிடம் வந்தடைகின்றது என்ற ஒரு அறிவை நான் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த கதையிலே பாசம் முக்கியமாக எடுத்து காட்டப்படுகின்றது. கணவன் மனைவி பாசம், அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் தம்பி பாசம், இப்படி பாசம் நிறைந்த உணர்ச்சிகளின் போராட்டம்தான் இந்த படத்தில் முக்கியமாக காட்டப்பட்டது. ஆரம்பத்தில் இது என்ன ஒரு கொலையோடு இது ஆரம்பிக்கின்றது என்னும் போது ஒரு எரிச்சலாக இருந்தது, பார்ப்போமா வேணாமா என்று. ஆனால் பார்த்ததன் பின் தான் தெரிந்தது அந்த ஒவ்வொருவருடைய நடிப்பும், அந்த மேக்கப் ராதிகாக்கும்
சரத்குமாருக்கும் அவர்களுடைய வயதுக்கு கொடுக்கப்பட்டிருந்த முதிர்ச்சியான தோற்றம் உண்மையில் அழகாக இருந்தது. ராதிகாவின் முதிர்ச்சியான நடிப்பு சிறப்பாக இருந்தது. சில இடங்களில் ராதிகாவின் நடிப்பை நான் பார்த்தேன். சரத்குமார் எங்கே போய்விடுகின்றார், வரவில்லை. அப்பா வரவில்லை, எங்கே என்று பாருங்கள் என்று பிள்ளைகளிடம் கேட்க, பிள்ளைகள் அதை கவனிக்காமல் அவர் போனவர் வருவார் என்று இருக்க, கோபத்திலே குடையை எடுத்துக்கொண்டு மலைக்குள் நான் பார்த்து வருகிறேன் என்று அவர் போகின்றார். அந்த காட்சி உண்மையாக இந்த இடத்திலே இதை பார்ப்பவர்கள் எல்லோரும் இப்படியான ஒரு அனுபவத்தை அனுபவித்திருப்பீர்கள். என்று சொன்னால் அந்த பாசம் என்பது அதுதான். முதுமையிலே கணவன் மனைவியிடையே ஏற்படுகின்ற பாசத்தை இடத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. மோட்டார் சைக்கிளை புதிதாக வாங்கி வந்த சரத்குமார் ராதிகாவை அதில் ஏற்றி ஏறு ஏறுன்னு சொல்ல அவர் வெட்கப்படுவது, இந்த வயசுல தேவையில்லை என்றது போல ஒரு வெட்கப்படுவது. இவர் ஏற்றி கொண்டு அந்த மோட்டார் சைக்கிளிலே போவது. அப்போது அங்கே தங்களுடைய பிள்ளைகள் வரும்போது ராதிகா, நான் வீட்டை தான் போகின்றேன், வேற உங்கள் சாப்பாடு செய்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்ல, இல்லை இல்லை நாங்கள் வெளியே போகின்றோம், நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வாருங்கள் என்று சரத்குமார் சொல்வது. இதை பார்க்கும் போது எங்களே அறியாமல் எங்களுடைய உதடு விரிந்து சிரிக்கும் அப்படி ஒரு காட்சி அதிலே அமைந்திருக்கின்றது. அதுவும் மிக சிறப்பாக இருந்தது. கணவனை மதிக்காமல் பிள்ளைகள் பேசுகின்ற போது கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருந்து கொண்டு ராதிகா பிள்ளைகளை அதட்டுவது, இதையெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நடக்கின்ற விஷயங்களை தான் இந்த படத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். உங்களுக்கு என்ன, நீங்க நினைக்கிறத நீங்க செய்வீங்க, அவர்களுக்கு என்ன, அவர்கள் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள், இடையிலே இருந்து கொண்டு நான் தான் மாட்டிக்கொள்கிறேன் என்று ராதிகா சொல்லுகின்றார். இது எல்லோருக்கும் இந்த அனுபவம் கிடைத்திருக்கும். ஒரு தாய் மத்தளம் போல் இரு பக்கமும் கணவனிடமும் பிள்ளைகளிடமும் இருந்து அடி வாங்குவார் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றீர்கள். சரத்குமார் நந்தாவை திருத்துகின்ற போது ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், சிறையில் நான் இருக்கின்ற போது நான் அனுபவித்தவை நரகம், அந்த நரகத்துக்கு நீயும் போக போகின்றாயா, உனக்கு என்னை மன்னிக்க முடிந்தால் மன்னித்துக்கொள், இல்லை என்னை வெட்டிக்கொள்ளு என்று நெஞ்சை நிமித்தி நிற்கின்றார். அந்த பேச்சிலே அவர் திருந்துகின்றார். ஆனா இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய, 16 வருடமாக கொலை செய்ய வேண்டும் என்று காத்திருந்தவர் இந்த ஒரு நிமிட பேச்சிலே திருந்துவார் என்றால் அது நம்ப முடியாதுதான். இந்த படத்தில் அப்படி எடுத்திருக்கின்றார்கள். பிளஸ் பாயிண்ட் என்னவென்று சொன்னால், எல்லா நடிகர்களும் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருடைய சாந்தனுவின் நடிப்பு, ஐஸ்வர்யாவினுடைய நடிப்பு, மெடோனா செபஸ்டியனுடைய நடிப்பு, எல்லோருடைய நடிப்பு சிறப்பாகத்தான் அமைந்திருக்கின்றது. இதுதான் இந்த படத்தின் ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கின்றது. கதை என்னவோ ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான கதை என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கதையை டைரக்ட் பண்ணி இருக்கின்ற விதம், ஒலி அமைப்புகள் இவை இந்த படத்தை தொய்ய விடாமல் ஆர்வமாக பார்க்க வைக்கின்றன. இவ்வளவுதான் நல்ல கதையாக இருந்தாலும் அந்த படத்தை எடுக்கின்ற விதத்தில் அந்த படம் சிலருக்கு விருப்பம் இல்லாமல் போகும். ஆனால் இது மிக சிறப்பாக அந்த டைரக்டர் தனசேகரன் எடுத்திருக்கின்றார். கோபம் வந்தவர் ஒருவரை கொன்று விடுகின்றார். ஆனால் கொல்லப்பட்டவருடைய மனைவி பிள்ளைகளுடைய நிலைமையை அவர் நினைத்து பார்த்ததில்லை. எவ்வளவு கூடாதவனாக இருந்தாலும் மனைவிக்கு அவன் தெய்வம்தான். அவன் வெட்டப்பட்டவன் இறந்த பின் மனைவி மனநோயாளியாகி விடுகின்றாள். இது வந்து அந்த பாசத்தை எடுத்து காட்டுகின்றது. நான் தான் சொன்னேன், இந்த படத்தில் முழுவதும் அந்த பாசம் மிக சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. எனக்கு பிடித்திருக்கின்றது. நீங்களும் முடிந்தால் இந்த படத்தை பார்த்து ரசியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.